ஏழாம் வகுப்பு இரட்டுற மொழிதல் கீரை பாத்தியும் குதிரையும். இரட்டுற மொழிதல் இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் எனப்படும். இதனை ஸ்லேடை எனவும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடை பயன்படுத்தப்படுகின்றன. இரட்டுற மொழிதல் நூலினுடைய ஆசிரியர் பெயர் காளமேக புலவர். இவருடைய இயற்பெயர் வரதன். காலம் 15ஆம் நூற்றாண்டு. பணி திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். சமயம் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். இவர் இயற்றிய நூல்கள் திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் காளமேக புலவர் என்று இவர் அழைக்கப்படுகின்றார். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. அந்நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. தமிழ் மொழியில் சொல்நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒரே ஒரு பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படியாக பாடக்கூடிய பாடல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் இரட்டுற மொழிதல். இதனை ஸ்லேடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் அமைந்த ஒரு சுவையான பாடல் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கீரை பாத்தியும் குதிரையும். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் பன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. காளமேக புலவர். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால். இதனுடைய பொருள் கீரை பாத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டி அடிக்கையால் வளமான அந்த கீரை பாத்தியில் கீரை விதைகளை நம்ம தெளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்தியில் இருக்கக்கூடிய மண்ணாங்கட்டிகளை வந்து அடித்து உடைப்போம். அதுதான் கட்டி அடிக்கையால். இதே குதிரைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா குதிரை வந்து வண்டியில் பூட்டி கட்டி அடிக்கப்படும் அப்படிங்கிற பொருளில் வரும். கால் மாறி பாய்கையால் கீரை பாத்தியில் வாய்க்கால்களை மடையை மாற்றி தண்ணியை வந்து பாய்ச்சுவாங்க. இதே குதிரை என்ன பண்ணும் அப்படின்னா முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பாயும். இதுதான் வந்து கால் மாறி பாய்கையால். வெட்டி மறிக்கின்ற கீரை பாத்தியில் தண்ணீரை பாய்ச்சுகின்ற போது மடையினுடைய கரை வெட்டி மறிக்கப்படும். குதிரை எதிரிகளை காலால் மறித்து தாக்கும். மேன்மையால் இத்தகைய கீரை பாத்திக்கு மேன்மை உண்டு. குதிரை காலை தரையில் வெட்டி காட்டி தன் மேன்மையை குதிரை விளக்கும். முட்டப்போய் மாற திரும்புகையால் கீரை பாத்தியினுடைய எல்லை வரை நீர் முட்டிய பின்பு அந்த கீரை பாத்தியினுடைய மடை திருப்பி விடப்படும். குதிரை தடை வரும்போது திரும்பி ஓடும். பன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும். பாடலின் பொருள் கீரை பாத்தி. வளமான அந்த கீரை பாத்தியில் கீரை விதைகளை நம்ம தெளிக்கும்போது பாத்தியில் இருக்கக்கூடிய மண்ணாங்கட்டிகளை அடித்து உடைப்போம். வாய்க்காலினுடைய மடையை மாற்றி தண்ணீர் பாய்ப்போம். அப்படி பாய்க்கக்கூடிய அந்த மடையினுடைய கரையை வெட்டி மறிப்போம். இத்தகைய மேன்மையெல்லாம் இந்த கீரை பாத்திக்கு உண்டு. பாத்தியினுடைய எல்லையில் நீர் முட்டியதுக்கப்புறமா பாத்தியினுடைய மடையை திருப்பி விடுவோம். குதிரை குதிரை அப்படிங்கிறது வண்டியில் கட்டி அடிக்கப்படும். முன்னங்கால் பின்னங்கால் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பாயும். எதிரிகளை மறித்து தாக்கும். காலை தரையில் வெட்டி காட்டி தன் மேன்மையை குதிரை விளக்கும். தடை வரும்போது குதிரை திரும்பி ஓடும்.
இந்த காரணங்களால கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யக்கூடிய குதிரையும் ஒன்றா கருதப்படும். சொல்லும் பொருளும் வன்கீரை, வளமான கீரை, முட்டப்போய், உழுதாகச் சென்று, மறித்தல், தடுத்தல், அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், குதிரை வந்து எதிரிகளை தடுத்து தாக்குதல், பரி குதிரை, கால் வாய்க்கால் குதிரையின் கால். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற பறி போகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டியடித்தல்.